இப்போ தான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் மெரினா பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போய் பீச்சில் நிற்கப்பில்ல, இந்த வேகாத வெயிலில் அங்கே வந்து மீனாட்சி மெஸ்ன்னு இருக்கோம். ஃபுட் ரிவ்யூ ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் விலாக் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இப்போ தான் கிளம்புறோம். அங்கே மீனாட்சி மெஸ்ஸுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு அங்கே என்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டி சீ ஃபுட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து மறுபடியும் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இறங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் 12:20, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டிராஃபிக்கில். பாருங்கள், மணி 12:30 கூட ஆகலை. இன்னும் இவ்வளோ கூட்டம் பாருங்கண்ணே, கொரோனான்றாங்க. இவ்வளோ கூட்டம் வந்தால் எப்படி எப்படி போய் சாப்பிட்றது ஒன்றும் புரியல எங்களுக்கு. மொத்தத்தில் வந்துட்டோம், பார்ப்போம் என்ன பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். போகலாமா வேணாமா, கொரோனாவுக்கு பயம் வந்துட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுதுன்னு தெரியல. கூட்டம் கூட்டம் ஓவராக இருக்குது, ஒன்றும் புரியல. சாப்பிடலாமா வேணாமான்ட்டு ரொம்ப நேரம் சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லி. க்ரௌடு பயங்கரமாக இருக்கு. பார்ப்போம், இங்கே கொரோனா வந்துருமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம். மக்களை பாருங்க, கூட்டத்தை பாருங்க, அவ்வளோ கூட்டம் பாருங்க. 12:30 தான் ஆகுது, அதுக்கே இவ்வளோ கூட்டம். வண்டியும் நிறைய போயிட்டு இருக்கு, வெளியிலயே உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்றாங்க, ஃபேமிலியோடு வந்து ரெண்டு ஃபேமிலி சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க, நல்லா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நீட்டாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. உள்ளுக்கும் இடம் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மற்றபடி கூட்டம்தான் அளம் ஓடுது. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். கூட்டம் ஓவராக இருக்கு, வெயிலும் கடுமையாக இருக்கு, செம வெயிலாக இருக்கு. கூப்பிட்றேன் இருக்காங்க, பார்ப்போம். 10 நிமிஷம் ஆகுது. ஜி என்னாச்சு ஜி? ஐயா நெக்ஸ்ட் நீங்க தான் சார் தொடச்சிட்டீங்களா மேடம்? நீங்க பாருங்க கடை ஓபன் பிளேஸ் மேடம், உள்ள உள்ளுக்கு தரேன்றாங்க. உள்ளுக்குல பார்ப்போம் எவ்வளோனா எவ்வளோ நேரம் ஆகும். ஏற்கனவே வந்து 15 மினிட்ஸ் ஆக போகுது, பார்ப்போம். சார் மதுரை சார் வாங்க சார், சொல்லுங்களா சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க சார். நீங்கள் 2 நிமிஷம் சொன்னீங்கன்னா உள்ள எடுத்துருங்க, அப்படியே சொல்லுங்க. கேமரா பார்த்துங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க சார். மதுரை சார் வாங்க சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒரு வழியை நம்மளை உள்ளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ தான் வந்திருக்கோம். மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு பாப்போம். அப்படியே போக முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பாப்போம் என்ன இங்கே வைக்கிறாங்கன்னு பாப்போம். யாரா வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றோம் டீப் ஃப்ரையாக, காரம் கம்மியாகும், கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல.
மீல்ஸ் வச்சிருக்கிறாங்க, வந்து இறங்கி இருக்கு, சாப்பிடுவோம். சாப்பிட்டு எப்படின்னு சொல்றேன் மக்களே, சாப்பிட்டாச்சு. கூட்டம் செம கூட்டம், அவதி அவதியாக சாப்பிட வேண்டியதாக போச்சு. ஃபிஷ் கறி, ஃபிஷ் கிரேவி சூப்பராக இருந்தது. கருவாட்டு குழம்பா அவுட் ஆஃப் த வேர்ல்டு, சூப்பராக இருந்தது. ப்ரான்ஸ் ஓகே, ஸ்பைசி மீடியம் ஸ்பைசியாக இருந்தது. மற்றபடி ஓகே, மற்றபடி கேர்டெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த ரேட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டோம், 450 தான் ஆச்சு. ப்ரான் ஃப்ரை ஒன்று சாப்பிட்டோம், ரெண்டு மீலு, ரெண்டு எக்கு, அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று சாப்பிட்டோம். ஓகே, இன்னும் நல்லா தான் இருந்தது, இன்னும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ ரோட்டி சாப்பிட்லாம். கடை பேர் பார்த்துங்க, ஃபிஷர்மேன் ஃபுட்டுன்ட்டுருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்தது, ப்ரான் ஃப்ரை சூப்பர், கருவாட்டு குழம்பு சூப்பர்.